எங்களோட தந்தை தான் வந்து முதல் தெய்வம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட படத்தை பூஜை அறையில வச்சு. நல்ல விஷயம்தான். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க யார் வேண்டாம்னா. கடவுள் அப்படின்றது கடவுள் நிலையை அடைந்தவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தாயும் தந்தையும் தெய்வம் தான், எல்லாம் ஓகே. ஆனா சாய்ராம் குருஜி, கனடால இருந்து பிரேம்குமார் கேட்டிருக்காரு, எங்களுக்கு வந்து எங்க தந்தை தான் வந்து முதல் தெய்வம். தந்தை அப்பா? ஆ ஓகே. எங்களோட தந்தை தான் வந்து முதல் தெய்வம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட படத்தை பூஜை அறையில வச்சு நம்ம வழிபடுறதால என்ன தவறு அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல விஷயம்தான். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, இறந்த தந்தை தான் எனக்கு தெய்வமே, தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க யார் வேண்டாம்னா. ஆனால் சாமியோடு சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தகுதி இருக்கா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது முதல் விஷயம், ஓகேங்களா. கடவுள் அப்படின்றது கடவுள் நிலையை அடைந்தவர்கள். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தாயும் தந்தையும் தெய்வம் தான், அம்மா அப்பாவை தவிர வேறு யாரும் தெய்வம் கிடையாது, எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க அந்த இறைநிலையை அடைஞ்சவங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் அந்த படத்தை நான் எடுத்து பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டா என்ன தான் தப்பு அப்படின்னா, பூஜை ரூமில் உங்கள் அப்பா ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, பக்கத்தில் விநாயகர் வச்சுருக்கீங்க, பெருமாள் வச்சுருக்கீங்க, எல்லோரும் வச்சுருக்கீங்க, கும்பிட்றீங்க. முதல்ல உங்கள் அப்பா காட்டும்போது ஐயோ அப்பா என்னை விட்டு போயிட்டியே வருமா? அப்போ சோகம் முதல்ல வருமா, இல்லைன்னா உங்களுக்கு நல்லது மனசில் வருமா? நீங்கள் கடவுளை கும்பிடும்போது அமைதி பெறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். ஆனால் உங்கள் இறந்த முன்னோர்களுடைய ஃபோட்டோ வச்சு கும்பிடும்போது என்ன தோணும்? முதல்ல ஒரு செகண்ட் சோகம் வரும். நீ சோகத்திலேயே வாழறதுக்கு எதுக்கு வாழணும்? 24 மணி நேரம் அப்பா அப்பா அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன், அப்போ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் எப்படி உயிரோடு இருக்க? கேள்வி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் அதுதான் யதார்த்தம் உண்மை. இந்த மனிதன் பிறந்தானா அவனுக்கு இறப்பு கேரண்டி, அவன் போதான் போகிறான். அவன் போனதுக்கப்புறம் நீ அவனை வச்சு கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி, அந்த ஆத்மா அடுத்த டியூட்டி பார்க்க போயிடும். நீ கும்பிட வேண்டியது உன் கடமை. ஏன்னா உன் பித்ரு வழிபாடுற ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது, பித்ரு வழிபாடு பற்றி தனி வீடியோ போட்டிருக்கேன், அதில் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் இறைவனுக்கு ஈக்குவலாக நீ மனசில் நினைக்கலாம், ஆனால் இறைவனுக்கு ஈக்குவலாக வச்சு வணங்குறது அவ்வளோ பெரிய தவறு. இது சயின்டிஃபிக்கான விஷயந்தான் நான் சொன்னது. அவங்கள கும்பிடும்போது உனக்கு முதல்ல சோகம்தான் வரும். சோகத்தோடு நீ கேட்குற எந்த ஒரு காரியமும் உனக்கு கெடுதலாக மாறும். நியூ வாழ்க்கை தலையில் மண்ணை தூக்கி போட்டுக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து கஷ்டப்படணுமா? புரியுதா இல்லையா? சொல்லும்போது உங்கள் அப்பா பற்றி பேசும்போது உங்களுக்கு கோவம் வரதா செய்யும், வழி கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் உண்டு, அந்த வழிமுறைகளை அவங்கள செய்யணும். இப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், கிழக்கை பார்த்து வைக்கணும் தெய்வத்தை, இல்லை மேற்க பார்த்து வைக்கணும், இது பொதுவாக தெய்வத்தை வைக்கிறதுன்னு சொல்கிறது. ஆனால் இறந்தவர்கள் ஃபோட்டோவை தெற்க பார்த்து வைக்கணும். அப்போ எப்படி நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க? அதை நடுவில் வச்சு அவரை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுவே தவறான விஷயம் இல்லையா? ஸோ அப்போது இறந்த உறங்க நீங்கள் தெய்வமாக வணங்குறதா இருந்தாலும் அவங்கள தனியாக வைங்க. கடவுளை விட பெருசு தானே, அப்புறம் எதுக்கு கடவுளோட வச்சுக்கணும்? கடவுளெல்லாம் தனியாக இருக்கட்டும், இவங்கள தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சு தனியாக ஃப்ரேம்லாம் போட்டு பயங்கரமாக போட்டு நீங்கள் கும்பிடுங்க, தவறு கிடையாது. ஆனால் ஈக்குவலாக வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் தகுதி கிடையாது. விஷயத்தில் சொல்லப்போனால் மகான்களுடைய ஃபோட்டோவே தெய்வ ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது சொல்கிறாங்க. அது தனித்தனியாக வைங்க, மகான்களுக்குன்னு தனி இடமும் தெய்வத்துக்குன்னு தனி இடமும் வைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இவ்வளோ ஒவ்வொரு ஹைட்டில் ஒவ்வொரு விதமான தெய்வங்களை வைக்கணுன்ற ஒரு கணக்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம், ஆனால் ஒரு தெய்வம் அப்படின்றது தெய்வம் தான். ஏன்னா நம்மளை விட அளவுக்கு அதிகமான சக்தி உள்ளது, நம்மளை படைத்தது தெய்வத்துக்கு நிகரானவர்கள், தெய்வம் கிடையாது தெய்வத்துக்கு நிகரானவர்கள். ஸோ அவங்களுக்கு தனி மரியாதை கொடுங்க, தனியாக வச்சுக்கோங்க, அதுதான் சிறப்பு. ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் அது நடக்கும். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும் உங்களுக்கும். சாய்ராம்.